இதை என்னால நம்பவே முடியல. உன்னை இப்ப ஒரு செத்த எலி மாதிரி ஆக்க போறண்டா. பாம், இந்த மாதிரி இன்னொரு அட்டாக் வந்தா என்னால தப்பிக்கவே முடியாது. என் மகனா இவ ஒரு புது கேரை வச்சு கலக்கு கலக்குன்னு கலக்குறானே, என் பேரை காப்பாத்திட்டா. ஆனா இதுல ஒரு ரகசியம் இருக்குது. இத ஒரு தடவை மட்டும்தான் யூஸ் பண்ணி ஆகணும். இந்த ரேஸ் முடிஞ்சதுக்கு பிறகு அதாவ எனக்கு திருப்பி கொடுத்தாகணும். அது இதோ இங்கதான் இருக்கு. நடந்துகிட்டு இருக்கிற இந்த ரேஸ்ல யாருக்கும் தெரியாம சில கேர்ஸ் உள்ள கொண்டு போறதுக்காக அவன் இந்த ஆட் டெக் தான் பயன்படுத்த போறான். இங்க யாராவது இருந்தா தயவு செஞ்சு வெளியே வந்துருங்க. எப்ப வேணாலும் அந்த மோல்டோங்கிறவன் இங்க வந்து சேரலாம். ஒருவேளை முன்னாடியே வந்துட்டானோ என்னவோ. இந்த இடத்துல ரெண்டு வென்டெக்ஸ் இருக்குல்ல. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஏன் இப்படி புதுசு புதுசா கதை விட்டுட்டு இருக்க? கேட், நீ கூடவா என்ன நம்பல? நிலபா, அங்க பாருங்க, எப்ப வேணாலும் அவன் வரலாம். இப்ப வந்துருவான், பாத்துக்கிட்டே இருங்க. நீ என்கிட்ட விளையாடிட்டு இருக்கியா? இப்ப எனக்கு நிறைய வேலை இருக்கு. டிராகன் சிட்டி செக்யூரிட்டிய நீ ரொம்ப சர்வ சாதாரணமா எட போட்டிருக்க. இனி எனக்கு பொறுமை இல்ல. இந்த இடத்தை விட்டு போகலாம், வாங்க. ஹலோ கேப்டன், கேப்டன் எங்க இருக்கீங்க? ஹே, நீ இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த மோல்டாவை போய் தடுக்க போறேன். அங்கல ஓடாத, இங்க வா, சொன்ன கேளு. ஏய், இங்க வந்த என்ன பாக்கவா? இவ்வளவு தூரம் வந்தீங்க. அஜிஜோ, நான் உங்ககிட்ட ரெண்டு விஷயம் சொல்லணும். முதல்ல நான் உன்னை நம்பாததுக்கு மன்னிச்சிடு. அப்புறம் ஏதாவது செய். என்ன மாதிரி ஒரு வீரன் கிட்ட நீ மோதினா உன்னோட வீரமும் மெருகேறும். போட்டியாளர் மட்டும் களத்துல இருக்காங்க. இன்னும் ஒரு நிமிஷத்துல வெற்றியாளர் யாருங்கிறது தெரிஞ்சிடும். நீயா நானா பாத்திரல வாடா. என்னாச்சு? லான்ஸ், ஓடாத.
டிராகன் சிட்டி செக்யூரிட்டிக்கு கனெக்ட் பண்ணுங்க. ஒழுங்க மரியாதை எங்களை போக விட்டுற மாட்டோம். டிராகன் சிட்டி கவுன்சில் எந்த நிமிஷம் வேணாலும் இங்க வந்துருவாங்க.